எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹோம் டிப்ஸ் லைனில் என்ன பார்க்க போகிறோம்னா கனவுகள் பலன்கள் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து சாமி கனவு வந்தால் என்னென்ன பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஹோம் டிப்ஸ் லைனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் நம்ம பொதுவாக கனவு கண்டோம்னா அதுக்கு என்ன பலன்னு நம்ம தெரிய ஆசைப்படுவோம் சாமி கனவுகள் வந்தால் என்ன பலன் பார்க்க நம்ம ஆசைப்படுவோம் அதுவும் நமக்கு விநாயகர் கனவு வந்துச்சுன்னா விநாயகர் கனவோ அல்லது யானையோ நம்ம கனவுல நம்ம கண்டோம்னா நம்ம என்ன காரியம் நம்ம இருக்கோமோ அதை நம்ம செயல்படுத்திட்டா வெற்றி ஆயிடும்னு அர்த்தம் அதனால் நீங்கள் வந்து தாமதிக்காமல் அந்த கனவில் என்ன வருதோ நீங்கள் என்ன காரியத்தை இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அது வெற்றி ஆயிரும் முருகன் கனவுல வந்தாவே நம்மளுக்கு வந்து விரோதிகள் வந்து விலகி போயிடுவாங்க நம்மளுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க நம்ம அதிலிருந்து மீண்டு விடுவோம்னு அர்த்தம் அதுவும் வேலு மயில் முருகன் இவங்கெல்லாம் வந்துட்டாலே வந்து நம்ம நீண்ட காலமாக நினைத்த காரியம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் வெற்றியாக போகுதுன்னு அர்த்தம் அதனால் நல்ல பல பலன்களே கிடைக்கும் முருகன் வேலு மயில் இதை கண்டாலே ரொம்ப நல்ல பலன்கள் அம்பாள் மாரியம்மன் மீனாட்சி அம்மன் இவங்களெல்லாம் நம்ம கனவுல கண்டோம்னா மாரியம்மன் இவங்கெல்லாம் கனவுல கண்டோம்னா நம்மளை நம்மளை வந்து யாரோ பாதுகாக்க ஒருத்தர் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் நம்ம மீது அக்கறை உள்ளவங்க நம்மளை வந்து பாதுகாக்க போகிறாங்கன்னு அர்த்தம் நம்மளை கஷ்டங்கள்லேருந்து அவங்க வந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வந்து நல்லபடியாக வச்சுருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த நம்ம கனவுல வந்து காளி கருப்பணசாமி ஐயனார் இந்த மாதிரி உக்கிற தெய்வங்கள் நம்ம கனவில் வந்தால் நமக்கு விரோதி ஏதோ நம்மளுக்கு பண்ணுறான்னு அர்த்தம் நம்ம கூட பின்னாடி இருந்து முதுகில் குத்த போகிறான்னு அர்த்தம் நம்மளுக்கு ஏதோ செய்கிறான்னு அர்த்தம் அதனால் நம்ம உஷாராக இருந்துக்கிறோன்னு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறோணுன்னு அர்த்தம் நம்மளோட சொத்துக்களை அபகரிக்க ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு அர்த்தம் பின்னாடி இருந்து நம்ம சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடுறாங்கன்னு அர்த்தம் அதனால் உஷாராக இருந்துக்கிறணும் நாம் கனவுல வந்து பெருமாள் அவதாரத்தை நம்ம கனவில் கண்டோம்னா நம்ம தொழில் தொடங்குறதெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் புதிய தொழில் தொழில் வந்து தொடங்க போகிறோம் அர்த்தம் புதிய தொழில் தொடங்கினாலும் நல்லா வெற்றிகரமாக முடியும்னு அர்த்தம் அதனால் வந்து நல்லபடியாக நீங்கள் அந்த தொழில்களை தொடங்கலாம் கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் மகாலட்சுமியை கனவுல கண்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் செல்வம் குவிய போகுதுன்னு அர்த்தம் பணக்காரங்களாக போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் பணமழை பொழிய போகுதுன்னு அர்த்தம் நல்ல பண வரவு செல்வம் நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் வீட்டை தேடி வர்றதுன்னு அர்த்தம் ரொம்ப நல்ல கனவு மகாலட்சுமி கனவு வந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம கனவுல வந்து சிவலிங்கத்தையோ அல்லது சிவனையோ கனவுல கண்டோம்னா நம்ம ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் ஆன்மீகமாக நம்ம வந்து நிறைய வேலைகள்லாம் செய்வோம் புண்ணிய யாத்திரை போவோம் நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் நம்ம செய்வோம் அதிகமாக நம்மளுக்கு பக்தி அதிகமாக வரும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்